நம்ம சுத்தி இருக்கிற குப்பைகள் இந்த மாதிரி குப்பைகள் இந்த மாதிரி துணியை வந்து பயனுள்ள பொருளாக மாறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து புடவை எடுப்பாங்க, அப்போ வந்து அவங்க வந்து இந்த பிளவுஸை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த பிளவுஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எனக்கு வந்து டேபிள் கிளாத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வீட்டுகள்லேயே வந்து புடவை எடுப்பாங்க, அந்த பெட்டியை வந்து தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. அதெல்லாம் எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதை கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதே பிளவுஸ் பீட்டை வச்சு ட்ரே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரசம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த குழாங்கல் அது பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை டிசைன் பண்ணிட்டு எனக்கு பேப்பர் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பையில் போடக்கூடிய பேப்பர்ஸ் அதை வந்து இந்த கிண்ணம் செஞ்சு இந்த பொருளெலாம் வைக்கிறதுக்காக எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து எங்ககிட்ட கொடுங்க. இதை வச்சு நாங்கள் ப்ராஜெக்ட்ல சில உபயோக பொருட்கள்லாம் செய்வோம். நான் செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் எங்கே வைக்கணும்னு வித்தியாசமாக யோசிக்கிறப்ப எங்கள் வீட்டில் வேஸ்ட்டு துணியெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு பயிர் தைக்கலாம்னு யோசிச்சோம். அந்த பயிர் எங்கே தைக்கலாம்னு யோசிக்கும் போது எங்கள் வீட்டில் பல ப்ரெஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் இங்கே வச்சு ஸ்டாண்டு மாதிரி நல்லா நூல் கட்டி எங்கள் பேக்கெல்லாம் இங்கே இங்கே மாதிரி அழகாக இருக்கு பாருங்க. நம்ம கிளாஸ் பசங்க வேஸ்ட் துணி வச்சு எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க. வணக்கம், என்னோட பேர் சரஸ்வதி. நான் திருத்தணி பிளாக்ல பிஆர்டி ஒர்க் பண்றேன். இந்த பியூஎம்எஸ் கே கே நகர் பள்ளி என் கீழே தான் வருது. இப்போ நான் விசிட் பார்க்க வரும்போது டிசைன் ஃபார் சேஞ்ச் என்ற ப்ரோக்ராம்க்காக நம்ம வீணா தூக்கி போற நிறைய பொருட்களை வச்சு அழகா வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோட பிள்ளைங்க வந்து அழகா செஞ்சிருக்குங்க. என் கீழே வந்து 14 ஸ்கூல்ஸ் நான் விசிட் பார்ப்பேன். அந்த ஸ்கூல்ஸ்க்கும் இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி இது போல வந்து அழகா செஞ்சிருக்காங்க நான் காட்டும்போது அவங்களும் அதை இன்ஸ்பயர் ஆகி விழிப்புணர்வோட